இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் வாழ்க்கையில் ரொம்ப துவண்டு, அதாவது என்னடா நம்ம லைஃப் இப்படியே இருந்துன்னு இருக்கு, எப்போ பார்த்தாலும் நம்ம இப்படி தான் இருப்போமா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவும் போல் வேலைக்கு போகிறார், வரார் வரார் வேலைக்கு போகிறார் வரார். அவங்க ஃபேமிலியில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இவர் ரொம்ப பாசமாக இருக்கார், ரொம்ப அன்பாக இருக்கார், ரொம்ப எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கவனிப்பார். ஆனால் இவர் வாழ்க்கையில் ஜெயிக்கலை. அப்போ எல்லாரும் என்ன பண்ணால் இவாளை பயன்படுத்திண்டா, நீ போய் அதை பண்ணிட்டு வா, இதை பண்ணிட்டு வா. இது நிறைய பேருக்கு லைஃப்பில் நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம், நீ அந்த வேலையை பண்ணு, இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். இவர் சரி அன்பு தானே, பாசம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறார். ஒரு சமயம் இவருக்குள்ளே ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. அந்த தொழில் தொடங்குறதுக்கு அவர் கேட்குறார் அவருடைய சொந்தக்கார்ட்ட, இந்த மாதிரி எனக்கு தொழில் தொடங்கணும், நீங்கள் எனக்கு பண்ணுவேல பண்ணித்தரேன், ஆனால் நீ வந்து அதுக்கு சரியாக வட்டி கட்டணும்னு சொன்னான். அப்போது என்னடா சொந்த பந்தத்தில் போய் காசு கேட்குறானே, இல்லை இல்லை வியாபாரத்தில் போய் அன்பு சொந்த பந்தமெல்லாம் வியாபாரத்தில் அதெல்லாம் கிடையாது, அதனால் நீ கடனாக வாங்கிக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் வட்டி கட்டு. அப்போ இவர் என்ன பண்ணுறா, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வாங்குறேன். இப்படி வெளியில் வாங்கி பேங்க்கில் எல்லாம் வாங்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்போ தான் சொந்த பந்தம் என்ன யார் என்ன எல்லோரும் கிண்டல் கேள்வி பண்ணுறான். எங்கே போய் தொழிலெலாம் போய் பண்ண போகிற, பெசாமல் இரு வேலைக்கு போயின்ற அப்படின்னு சொல்கிறான். இதுவே அவனுக்கு ஒரு உத்வேகமாக இருந்தது, நல்ல தொழில் பண்ணால் அந்த தொழில் நன்னா இவன் உழைச்ச அளவுக்கு பலன் தரலை, ஃபெயிலியர் ஆகிட்டான். திருப்பி அவங்க எல்லாருமே சேர்ந்து இவர்கிட்ட சொல்கிறா, நீ ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது, நான் தான் சொன்னேன் உனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது இப்படியே சொல்லியிருந்தா, ஒன்றும் தெரியாதுங்கிற விஷயம் அவனால் தூங்க முடியல, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல. அவன் மனசுக்குள்ளே குத்து குத்து குத்துறது, யாருடைய வீட்டுக்கும் போகலை. ஒரு நாள் அவன் இறைவன்கிட்ட போய் அழுகிறான், இறைவா நான் என்ன பாபம் பண்ணேன், நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்குறியே, எனக்கு இந்த மாதிரி துன்பத்தை கொடுக்குறியேங்கிற. இப்போ கரெக்டாக கும்பிட்டு இருக்கும்போது சுவாமிகிட்டேருந்து ஒருத்தர் வந்து அந்த கோயில் அர்ச்சகர் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து, நல்லா இருக்கல கவலைப்படாதீங்க எல்லாமே சக்ஸஸாக நடக்கும்னு சொல்கிறார். இவருக்கு அந்த வார்த்தை என்னமோ ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. திருப்பி போகிறார், திருப்பி ஆரம்பிக்கிறார் பிஸ்னஸை. திருப்பியும் ஆயிரம் விதமான கஷ்டங்கள், எல்லாரும் கூட இருந்தவா அப்புறம் சொல்கிறான் நீ தோத்துருவேன்னு அப்போவே சொல்கிறேன், திருப்பியும் விழுந்ததுக்கப்புறம் இதே பண்ணுறே. அவர் திருப்பி அவர் லைஃப்பில் ஜெயிக்கிறார், நல்ல நிலைக்கு வர்றார், ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறார், நிறையா பங்குதாரரை கொண்டு வர்றார், பெரிய 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 உயர்ந்த நிலைக்கு அவர் மாறுறார், அவர் போகிறார். அப்படி உயர்ந்த நிலைக்கு போனோன்னே யாரெல்லாம் இவர்கிட்ட வேலை வாங்கினாங்களோ, யாரெல்லாம் இவர்களை எதிர்த்து பேசினார்களோ, யாரெல்லாம் இவரை கிண்டல் கேலி பேசினார்களோ, அவர்கள் அத்துணை பேரும் அவருடைய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற்றார்கள். அப்போது அதே சொந்த பந்தம் அவர்கிட்ட வந்து கேட்குது ஒரு நாள், இந்த கம்பெனியில் நானும் வந்து ஒரு பங்கு தராதே, எனக்கும் ஒன்று பண்ணு கொடுக்குறீங்களா? அவர் சொன்னார், இல்லவே இல்லை, வியாபாரத்தில் ஏது சொந்தம், இது நீங்கள் சொன்ன அதே கருத்து தான் நானும் சொல்கிறேன், உங்களுடைய இது வேணால் நான் வேணால் வேலை வேணால் தரேன், ஆனால் இதில் நீங்கள் பங்குதாரராக வேண்டாம்னு சொன்னார். இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு அவமானங்களும் ஒரு படிக்கட்டுகள். எப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கிறது, நீங்கள் வெற்றி அடைந்ததுக்கப்புறம், நீங்கள் ஜெயித்ததுக்கப்புறம், அப்போ நீங்கள் நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான முயற்சி எடுங்க. ஒருத்தரை எதிர்த்து பேசுறதுனாலும் எதிர்த்து நிற்கிறதுனாலையும் சில காரியங்கள் வெற்றி பெறுவதில்லை, அந்த காரியத்தில் வெற்றி அடைவதன் மூலமாக மட்டுமே வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.